ஆன்மீக நாட்டத்தோடு ஆன்மீக பதிவுகளை தேடி தேடி இப்போ நம்மளுடைய பதிவை பார்க்க வந்திருக்கக்கூடிய அன்பானவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாளைய நாள் நமக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி இல்லையா? இப்படி இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி நாளனைக்கு நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கட்டாயமாக வீடுகளில் மேற்கொள்ளணும், தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த விஷயம் நமக்கு கை கொடுக்கும், அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நன்னாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மகா சங்கடஹர சதுர்த்தியினுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளக்க பதிவு கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த பதிவினுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் மகா சங்கடஹர சதுர்த்தி நாளனைக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கட்டாயமாக நம்ம வீடுகளில் செய்யணும், அப்படி நம்ம செய்வதால் கிடைக்கிற பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக தவிர்க்க வேண்டிய தவறு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். சதுர்த்தி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே முழுமுதற் கடவுளான பிள்ளையாருக்கு உகந்த நாள். எந்த ஒரு விஷயத்தை நம்ம வீடுகளில் தொடங்குவதற்கு முன்பாகவும் பிள்ளையாரை வணங்கிட்டு தான் நம்ம அந்த செயலை செய்வோம். அப்படி அந்த விதத்தில் இந்த விநாயகப் பெருமானுக்கே உரித்தான நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, அதுவும் சங்கடஹர சதுர்த்திகளிலே தலையாயதாக சொல்லப்படக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தி நாள் அன்னைக்கு பிள்ளையாரை வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் வீட்டு பூஜை அறையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். நீங்கள் சாதாரணமாக மஞ்சளை வந்து தண்ணீரில் குளித்து பிள்ளையார் பிடிப்பதை காட்டிலும் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக நீங்கள் ஜவ்வாது ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது அனைத்தையுமே சேர்த்து நுணுக்கிட்டு ஒரு துளி அரகஜா புணுகு இருக்கு அப்படின்னா புணுகையும் சேர்த்து அனைத்தையுமே சேர்த்து பிசைந்து பன்னீர் விட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது அனைத்துமே தவிடுபொடி ஆவதில் சந்தேகமே இல்லை. ஏன் இந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு சிலருடைய வீடுகளில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வியாபாரமா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது இருந்துட்டே இருக்கும். அப்படி அந்த பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும், அதனால ஏற்படக்கூடிய மனசங்கடங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாளையான நீங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்க்கணும். ஜவ்வாது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது சாதாரணமாவே ஒரு நல்ல மனமுள்ள பொருள். இந்த ஜவ்வாதை நம்மளுடைய உடைகள்ல லேசா தடவிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகி வெற்றியானது வசப்படுவதா சொல்லப்படுது. ஜவ்வாது பத்தின முழு விளக்க பதிவு கூட நம்ம சேனல்ல இருக்கும். எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துவதால் கிடைக்கிற பலன் என்னங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். அந்த பதிவினுடைய லிங்கையும் அட்டாச் பண்றேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பா பார்த்து பயன்பெறுங்க. அப்படிப்பட்ட ஜவ்வாதை நாளைய தினம் சங்கடங்கள் தீரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளனைக்கு நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும் பொழுது கூட இந்த ஜவ்வாது பொடியாவோ இல்ல பேஸ்டாவோ இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் சேர்த்து நம்ம பிடித்து வைத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய தடைகள், சங்கடங்கள் அனைத்துமே விலக பெற்று தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது. அதனால தான் ஜவ்வாது சேர்க்கிறோம். அடுத்தபடியா அரகஜா அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய ஆசையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. நறுமணமிக்க பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து பிடிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல பிள்ளையார் எழுந்துள்வார், நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால தான் இந்த அரகஜா புணுகு இது அனைத்தையுமே சேர்க்கிறோம். பன்னீரை சேர்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த மனமானது வீடுகளில் நிறையக்கூடிய காரணத்தால அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் ஒளித்தெறியப்பட்டு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதற்குண்டான அருள் கிடைப்பதா நம்பப்படுது. அதனால நாளைய தினம் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கூடுமான வரைக்குமே நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவது அப்படிங்கறது செய்துக்கலாம். இப்படி நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து நீங்கள் ஒரு வெற்றிலைக்கு மேலேயோ இல்லை நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த தட்டுக்கு மேலேயோ வைத்து கூட கொஞ்சம் அருகமிழ் வைத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள் இது அனைத்துமே தூள் தூளாவதில் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம இதுவரைக்குமே மகா சங்கடஹர சதுர்த்தி நாளனைக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யவே கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல் முக்கியமான தவறு, தானங்களையே சிறந்ததாக சொல்லப்படக்கூடியது தான் அன்னதானம். நாளைய தினத்தில் நம்ம கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வெள்ளம் சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வந்து தானமாக தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம தானமாக தரும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனசில் எந்த விதமான கஷ்டங்களோ சங்கடங்களோ நிரல்களோ இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய தானமானது நமக்கு கண்டிப்பாக நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஒரு சிலர் வந்து தானம் செய்யும் பொழுது இவங்க சொன்னாங்க அதனால் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செய்யாமல் உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் ஆழமாக பதிய வைத்து நமக்கு இந்த தானம் கை கொடுக்கும்
கொடுக்கும், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம், சதுர்த்தி நாள் அப்படிங்கறதால பெரும்பாலும் அரச மரத்தடி பிள்ளையாரை வணங்குவது அப்படிங்கறது நிறைய பேருக்கு வழக்கமா இருக்கும். அப்படி செய்வது அப்படிங்கறத கண்டிப்பா செய்துக்கலாம். ஆனா காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நீங்க செய்து முடிச்சிடணும். 7 மணிக்கு பின்பு செய்வது இல்ல மாலை நேரங்கள்ல அரச மரத்தை வளம் வருவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய கோவில்கள் அரச மரத்தடி பிள்ளையாருக்கு வந்து நிறைய விதமான அபிஷேகங்கள் இல்ல ஒரு சிலர் வந்து வீட்டில இருந்து கொண்டு வரக்கூடிய நீரை கொண்டு அபிஷேகம் செய்வது, இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோட மட்டும் இல்லாம இந்த வளம் வருவது அப்படிங்கறத செய்வாங்க. மாலை நேரங்கள்ல வளம் வருவது அப்படிங்கறத செய்யவே கூடாது. ஒண்ணு, நீங்க காலை நேரத்துல 7 மணிக்கு முன்பாக செய்து முடிப்பது அப்படிங்கறத மட்டும் செய்துக்கணும். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விஷயம், நம்ம வீடுகளில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி நம்ம பிடித்து வைக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை எக்காரணம் கொண்டும் நம்ம அதே தினம் நம்ம வழிபாடு அனைத்துமே செய்து அதே தினத்தில் மாலை நேரத்தில் வழிபாடு நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. எப்போ கரைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறுநாள் காலை நேரத்தில் நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்துமே தொடங்குவதற்கு முன்பாக நீரில் கரைப்பது அப்படிங்கிற விஷயத்தை செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, அதே தினம் கரைக்கணுமா இல்ல மறுநாள் கரைக்கணுமா இல்ல அப்படியே விட்டுறணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதனாலேயே தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், இதையும் நீங்க கவனமா செய்துக்கோங்க. நம்மளுடைய சங்கடங்கள், தோஷங்கள், பிரச்சனைகள் இது அனைத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி. இப்படி இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் அனைத்துமே நிறைவாக செய்வதோடு மட்டும் இல்லாம சின்ன சின்ன தவறுகளை தவிர்த்து நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு பூஜைக்குண்டான முழு பலனும் கிடைக்கும். அதனாலேயே தான் இந்த ஒரு குறிப்பிட்ட பதிவை தனியா கொடுத்துருக்கிறேன். இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் சொல்லி போகலாம், ஆனா இந்த 3 முக்கியமான தவறுகளை நீங்க தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான அருள் பிறப்பதுல சந்தேகமே இல்லை. அதே போல் நிறைய பேர் இந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே விநாயக பெருமானுக்காக வெட்டிவேர் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத வழக்கமாக வைத்திருப்போம். நாளைய நாள் நம்ம வெட்டிவேர் தீபத்தை அந்த வெட்டிவேரையும் திரியும் ஒன்றா சேர்த்து நீங்கள் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்து ஏற்றினாலே போதும், கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு தன லாபமானது ஏற்படுவதாக நம்பப்படுது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படக்கூடிய நாளைய தினம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கு. அதுவும் வாரத்தினுடைய முதல் நாள். விநாயக பெருமான எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுமுதற் கடவுளாக வைத்து வணங்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக இந்த நன்னாள் அன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை மனதில் நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு வெற்றியாக மட்டும்தான் முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அதனால முழு நம்பிக்கையோடும் ஈடுபாடோடையும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான மகா சங்கடஹர சதுர்த்தி நாளின் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம வீடுகளில் கடைபிடிக்கணும், அதே சமயத்தில் நம்ம செய்யவே கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.